ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபார்மிங் ஆப்ரேஷன் ஏற்கனவே ப்ரெஸ் ஒர்க்கிங் ஆப்ரேஷன்ஸில் நம்ம பார்த்தது கட்டிங் ஆப்ரேஷன்ஸ் ஆர் ஷியரிங் ஆப்ரேஷன் பார்த்தோம் அதில் என்ன பண்ணோம் இந்த ஷீட் மெட்டல் அதை வந்து அல்டிமேட் ஸ்ட்ரென்த்தை விட அதிகமான ப்ரெஷரோ ஃபோர்ஸோ வச்சு அப்ளை பண்ணும்போது அந்த பீஸ் ஆஃப் மெட்டல் கொஞ்சம் நீ எந்த இடத்துல அப்ளை பண்ணுற அந்த மெட்டல் வந்து கட் ஆகி வெளியே வந்துடும் இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்தால் தட் இஸ் கால்டு கட்டிங் ஆர் ஷியரிங் ஆப்ரேஷன்னு பேர் அதே இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஃபார்மிங் ஆப்ரேஷனில் அந்த அல்டிமேட் ஸ்ட்ரென்த்தை விட கம்மியாக இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்டு ஃபார்மிங் ஆப்ரேஷன் அப்போது இதில் என்ன ஆகாது மெட்டீரியலு கட் ஆகி வெளியே வராது தேர் இஸ் நோ கட்டிங் ஆஃப் தி மெட்டல் ஆனால் நமக்கு என்ன கிடைக்கும் கான்டூரிங் கிடைக்கும் கான்டூரிங்னா என்ன கான்டூரிங்னா என்னென்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஷேப் நான் வந்து பெண்டிங்கில் வச்சுருக்கணும் அந்த ஷேப் கிடைக்கும் சாரி என்ன ஷேப் நான் டையில வச்சுருக்கணும் அந்த ஷேப் கிடைக்கும் ஸோ தட் இஸ் கால்டு காண்டூரிங் ஸோ நிறைய டைப் ஆஃப் ஆப்ரேஷன் சார் அவைலபிள் அதில் என்னென்ன ஆப்ரேஷன்னா பெண்டிங் ட்ராயிங் கட் கர்லிங் எம்போசிங் காயினிங் இதெல்லாம் இருக்குது சரி இந்த ஃபார்மிங் ஆப்ரேஷன்ஸில் நம்ம என்னென்னலாம் அதிகபட்சமாக நம்ம யூசேஜில் என்னென்னலாம் பார்க்கலாம் அதிகமாக ஆஸ் அ மெக்கானிக்கல் இன்ஜினியர் பார்த்திங்கன்னா நம்ம வண்டி மேலே கிரேஸ் இருக்கும் அதில் பார்த்து நம்பர் ப்ளேட் பார்த்திங்கன்னா நம்பரிங் வந்து எம்போ வெளியே ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும் சார் தட் இஸ் கால்டு எம்போசிங் அந்த ஆப்ரேஷன் வந்து இந்த ஃபார்மிங் ஆப்ரேஷன் அப்போ அதில் மெட்டில் அதில் கட் ஆகி வெளியே வரலை ஸோ அதுதான் அதில் முக்கியமானது அடுத்து காயினிங் காயின் பார்த்துருக்கோம் என்னது சார் எம்போசிங் காயினு ஒன்று தானே இல்லை எம்போசிங்கிறது ஒரு ஷீட் மெட்டலில் அந்த ப்ரொஜெக்ஷனை கொண்டு வரது பேர் எம்போசிங் காயினிங்கிறது ஒரு பக்கம் சிங்கம் இருக்கும் ஒரு பக்கம் நம்பர் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா தட் இஸ் கால்டு காயினிங் வேறு வேறு ஷேப் இருக்கும் அப்போ மேலே அப்பர் டைலில் ஒரு இது பற்றி நம்ம பார்ப்போம் ஓகே லோவர் டைலில் ஒன்று இருக்கும் ஸோ ரெண்டுத்தையுமே ஒரே பிளாங்க்கில் ப்ரொடியூஸ் பண்ணுறது பேர் காயினிங் ஸோ இப்போ பெண்டிங் ஆப்ரேஷன் பற்றி முதல்ல பார்ப்போம் பெண்டிங் ஆப்ரேஷன்னா என்ன பெண்டிங் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் வளை வளைஞ்சு வளைக்கிறது ஸோ பெண்டிங் இஸ் அ மெட்டல் ப்ரஃபார்மிங் ப்ராசஸ் இன் விச் அப்ளை டு அ பீஸ் ஆஃப் ஷீட் மெட்டல் ஒரு ஷீட் மெட்டலில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அது என்ன ஆகும் ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் அதை பெண்ட் பண்ணுவாங்க டு கெட் தி டிசைட் ஷேப் நமக்கு என்ன ஷேப் தேவையோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல் ஆங்கிள் பார்த்துருக்கோமா இல்லையா அது ஷீட் மெட்டலில் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன் ஐம் நாட் டாக்கிங் அப்ட் ஷீட் ஷீட் ஐ ஐம் டாக்கிங் ஒன்லி அபவுட் ஷீட் மெட்டல்ஸ் ஸோ அதில் என்னென்ன டைப் ஆஃப் பெண்டிங் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பெண்டிங் எஜ் பெண்டிங் சேனல் பெண்டிங் யூ பெண்டிங் காருகேட்டிங் இந்த மாதிரி நிறையா டைப் ஆஃப் பெண்டிங் ஆப்ரேஷன் இருக்குது அதில் சில விஷயங்களை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் ஸோ பெண்டிங்னால் என்ன தோம் ஒரு எக்ஸாம்பிள் இது கீழே இருக்கிறது ஒரு டையின் பேர் மேலே இருக்கிறது பேர் இந்த ரெட் கலரில் இருக்கிறது பேர் பஞ்சு நடுவில் வந்து ஒரு ஷீட் மெட்டல் வச்சுருவாங்க அந்த ஷீட் மெட்டல் வந்து இந்த பஞ்சு வந்து இங்கே வந்து ஒரு லீனியர் ஆக்சிஸில் பெண்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனோடு இருக்கும் ஸோ இதுவும் இதுவும் வில் பி இன் அலைன்மெண்ட் அந்த லீனியர் அலைன்மெண்ட்டில் இருக்கும் சரியா ஒன்று ரெண்டாவது இந்த ஷீட் மெட்டல் முதல்ல வைக்கும்போது இட் வில் பி ஸ்ட்ரைட் ஃப்ளாட் பீஸாக இருக்கும் அப்போது லோடு கொடுக்கறது வந்து வில் பி பர்பண்டிகுலர் டு தி சர்ஃபேஸ் பர்பண்டிகுலர் டு இட்ஸ் லென்த் ஃபெஸ்ட் டைரக்ஷன் ஆஃப் தி ஷீட் மெட்டல் அப்படி கொடுக்கும்பொழுது ஸோ இந்த ப்ர பஞ்ச் வந்து அழுந்தும்போது இந்த டைக்குள்ள அழகாக ஃப ஆகும் ஃபிட் போது எனக்கு இந்த ஷேப் ஆஃப் தி டை வில் பி அப்டெயின் பட் இந்த திக்னஸ் ஆஃப் த ஷீட் மெட்டலுக்கும் இருக்கு இல்லையா அதுவும் இந்த பஞ்சுக்கும் இந்த டைக்கும் உடலில் இருக்கிற கிளியரன்ஸும் மேட்ச் ஆகும் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தால் தான் நமக்கு அந்த ப்ராப்பர் ஷேப் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ திஸ் ஆப்ரேஷன் இஸ் கால்டு பெண்டிங் இப்போது இந்த பஞ்சும் இந்த டையும் சேம் ஆக்ஸ் ஆங்கிளில் இருக்கணும் அண்டு சேம் லென்த்தில் இருக்கணும் அப்படி இருக்கிறது பேர் ப்ராப்பர் பெண்டிங்னு அர்த்தம் ஓகேவா அதே வந்து இந்த பஞ்சினுடைய ஆங்கிளும் டைனுடைய ஆங்கிளும் வேரி ஆயிருக்கு அப்போது ஜஸ்ட் இது வந்து என்ன அது ஏரில் நிற்கிது ஸோ தட் இஸ் கால்ட் ஏர் பெண்டிங் ஸோ தட் இஸ் கால்ட் ஏர் பெண்டிங் எனக்கு என்னென்னா ஜஸ்ட் அது பெண்ட் பண்ணணும் அது பர்டிகுலர் ஆங்கிள் என்ன எது எதுவும் ஸ்பெசிஃபிக்காக தெரியாது ஸோ அந்த மாதிரி பண்ணுறது பேர் வந்து டியூ டு அதாவது கண்டினியூஸ் ஒர்க்கிங்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸால் வர்றது வந்து இவ்வளோ தூரம் அழுத்துனா யூ வில் கெட் திஸ் பர்டிகுலர் ஆங்கிள் அப்படிங்கிறத வச்சு ஒர்க் பண்ணுறது சரியா ஸோ தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் ஏர் பெண்டிங்னு பேர் அடுத்தது பார்த்திங்கன்னா எட்ஜ் பெண்டிங் ஹெட்ஜ் பெண்டிங்னா என்ன ஹெஜ்ஜு ஹெட்ஜஸை பென்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக அதாவது இந்த ஷீட் மெட்டலில் ஒரு பகுதி வந்து வெளியே நீட்டிகிட்ருக்கும் அதை வந்து தட்டி நம்ம வளைப்பாங்க இல்லையா அதுக்கு பதிலாக அதுக்குன்னு ஒரு பஞ்சை வச்சுருப்பாங்க ஒரு பக்கம் ஷார்ப்பாக பார் இந்த பக்கம் எந்த பக்கம் வந்து அது பெண்ட் பெண்ட் பண்ண போதும் அந்த பக்கம் வந்து உங்களுக்கு லைட்டாக பெண்ட் இருக்கும் ஸோ இங்கே வந்து ஒரு டை அந்த டைக்கு மேலே ப்ரெஷர் பேடு அந்த ப்ரெஷர் பேடு என்ன பண்ணும் இந்த ஒர்க் பீஸை வந்து அழுத்தி பிடிச்சிக்கும் இட் இல் இட்இல் கிரிப் தி ஒர்க் பீஸ் ஸோ இது பெண்ட் பண்ணும்போது இட்டு அது என்ன ஆகக்கூடாது இந்த மெட்டல் வந்து ஸ்ட்ரீட் மெட்டல் வந்து நகரக்கூடாது அதுக்காக இந்த ப்ரெஷர் பேடு வச்சுக்குவாங்க ப்ரெஷர் பேட் வச்சுட்டு இந்த பஞ்சு வந்து அழுத்தும்பொழுது அந்த எஜ்ஜி மட்டும் அப்படியே அழகான ஆகிடும் பெண்ட் ஆகிடும் ஸோ திஸ் டைப் ஆஃப் பெண்டிங் இஸ் கால்டு எஜ்ஜி பெண்டிங் அதுனால் அதை வழித்து எடுக்கிற மாதிரி இருக்கிறதால அது பேர் வைப் பெண்டிங்னு பேர் சரியா ஸோ எந்த எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் போர்ஷன் வெளியே நீட்டிகிட்டு இருக்கோ அதை அப்படியே அழுத்தி விட்டுட்டால் எனக்கு அந்த இடத்துல எல் ஷேப் கிடைச்சிரும் ஸோ இது வந்து நார்மலாக ஒயிட் பெண்டிங்னு பேர் சரி சார் இங்கே பெண்ட் பண்ணும்போது என்ன ரேடியஸ் கிடைக்கும் இந்த டையில என்ன ரேடியஸ் இருக்கோ அந்த ரேடியஸ் தான் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா சரி ஓகே நெக்ஸ்ட் ஸோ பெண்டிங் ஆப்ரேஷன்ஸில் என்னென்ன டைப் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஃப்ளான்ஜிங் அப்படியே ஸ்ட்ரைட் மெட்டல் அப்படியே கட் வளச்சிடுறாங்க இது பேர் எட்ஜ் பெண்டிங்கில் வர்றது ஸ்ட்ரைட் ஃப்ளான்ஜிங்னு பேர் ஸோ அதே வந்து கொஞ்சம் கர்வப் பண்ணிட்டா தட் இஸ் கால்டு ஸ்ட்ரெச் ஃப்ளான்ஜிங்னு பேர் அதே வந்து டேரெக்ஷன் வந்து இப்படி இப்படி பண்ணிட்டாங்கன்னா தட் இஸ் கால்டு ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங் ஃப்ளான்ஜிங்னு பேர் ஷீட் மெட்டல்னு ஒரு ஆப்ரேஷன் நம்ம வந்து ஃபஸ்ட் இயரில் நம்ம ஷாப்பில் பண்ணுவோம் இப்போ கிடையாது ஆக்சுவலாக அப்போ வந்து இந்த ஹெமிங் ஆப்ரேஷன்லாம் நம்ம பண்ணுவோம் ஹெமிங்னால் என்னென்னா அந்த ஷீட் மெட்டலில் கடைசி போஷனை மட்டும் கொஞ்சம் தூரத்துக்கு பென் பண்ணுவாங்க ஏன்னால் அதெல்லாம் ஷார்ப் எட்ஜஸ்டாக இருக்கும் இல்லையா அந்த எட்ஜஸ்ட்டை கம்மி பண்ணுறதுக்காக பென் பண்ணுறதுக்கு பேர் ஷீட் ஹெம்மிங்னு பேர் ஸோ இன்னொரு ஷீட் மெட்டல் இப்படி அந்த ஹெம்மிங்கை முடிச்சுட்டு இன்னொரு ஷீட் மெட்டல் இந்த எஸ் ஷேப்பில் அப்படி இந்த கொக்கி மாதிரி போட்டு அதை ரெண்டுத்தையும் வச்சு மேலே வந்து ஹேமர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கேன் அந்த பீஸை வந்து பிரிக்க முடியாது ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட்டு சீமிங்னு பேர் இது எங்கே பார்க்கலாம் இந்த மாதிரி சீமிங் ஆப்ரேஷன் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரல்ஸில் பார்க்கலாம் பேரல் அது உள்ள ஆயில் டின்னு அதிலெலாம் இந்த மாதிரி ஏன்னா ஃபுல்லாக லாக் ஆகிடும் லீக்கேஜ் இருக்காது அந்த மாதிரி இடத்துல வி கோ ஃபார் திஸ் டைப் ஆஃப் ஜாயின்ஸ் அதுக்கடுத்தது கர்லிங்

பெண்ட் ஆகிற ஷீட் மெட்டல் பெண்ட் ஆகிறது வந்து யூ ஷேப்பில் இருக்குது ஆங்கிள் பெண்டிங் தான் ஏற்கனவே சொன்னேன் இட் வில் நாட் ஹாவ் எனி காண்டாக்ட் வித் தி டை ஸோ அதனால் இது பேர் ஆங்கிள் பெண்டிங் சாரி ஏர் பெண்டிங்னு பேர் ஸோ அதுக்கடுத்து ஆஃப் ஆஃப்செட் பெண்டிங் ஆஃப்செட் பெண்டிங்னா இது ஸ்ட்ரைட்டாக இருக்குது இதுவும் ஸ்ட்ரைட்டாக இருக்குது இந்த டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் திஸ் பிளேன் அண்ட் திஸ் பிளேன் இஸ் கால்ட் ஆஃப் செட் ஆட்டோ கேரில் பண்ணுவீங்க ஆஃப் செட் ஸோ இது பேர் ஆஃப் பெண்டிங் அப்போது இந்த டையும் அதே மாதிரி இருக்கும் கீழே டையும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் ஸோ இது பேர் ஆஃப் செட் பெண்டிங்னு அர்த்தம் சரியா அதுக்கு அடுத்தது நீங்கள் பார்க்க போகிறது காருகேட்டட் பெண்டிங் காருகேட்டட் பெண்டிங்னா என்ன நம்ம ஷீட் மெடலெலாம் பண்ணுறாங்க பார்த்துருக்கியா எது வீட்டுக்கு வெளியில் போடுற ஷீட்ஸு அந்த பெண்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வளைஞ்சி 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 டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்குது ஸோ அந்த ஷேப்ஸுக்கெல்லாம் செய்கிறதுக்கு வந்து காருகேட்டட் பெண்டிங்னு பேர் அதாவது அப்பர் போர்ஷனில் டையில் இருக்கிறதும் அதே ஷேப் வரும் பாட்டம் போர்ஷனில் இருக்கிற டையும் அதே ஷேப்பில் வரும் ஸோ வி வில் கெட் தி ஃபைனல் ஷே அவுட்புட்டாஸ் இந்த பெண்டு வரும் ஸோ திஸ் இஸ் கால் டு காருகேட்டட் பெண்டிங் ஆனால் இதுவும் இதுவும் ஒரே மாதிரி தானே இருக்குது இல்லை இது வந்து இந்த சர்ஃபேஸு இஸ் இந்த சர்ஃபேஸும் இது ரெண்டுமே வந்து பேரலாக இருக்கும் இது பேர் தான் ஆப்செட் சரிங்களா அதுக்கடுத்து டியூப் பெண்டிங் டியூப் பெண்டிங்னா என்ன ஒரு ட்யூபே சுத்தமாக பெண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது ஸோ இது வந்து ஒரு ரோலர் ஒன்று இருக்கும் அதை வச்சு அழகாக ஒரு மூவ் பண்ணுவாங்க இது என்ன கம்பி வளைக்கிறாங்களா அந்த மாதிரி பண்ணுறது ஸோ டியூப் பெண்டிங் ஸோ தீஸ் ஆர் ஆல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெண்டிங் ஆப்ரேஷன்ஸ் இன்னும் நிறைய டைப் ஆஃப் பெண்டிங் ஆப்ரேஷன்ஸ் ஆர் அவைலபிள் அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம் தேங்க்யூ